அயோக்கியன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, அப்படி இருக்காது. கவர்னர் ரவி அயோக்கியன் ஒரு படிக்கணும், அதான் ஒரு வேலை. அதற்கு பதிலாக அதை விட்டுட்டு வேற ஒருத்தன் அயோக்கியன் என்று சொல்வதற்கோ அல்லது வேற ஒரு பெயரை சேர்ப்பதற்கோ இவருக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஒரு பயங்கரமான அவமானத்திற்கு ஆளானதற்கு பின்னர் மறுபடியும் அந்த நாற்காலியை உட்காந்து தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பேன்னா சூடு சொன்ன உள்ள மனுஷனா யாரும் பாக்கல. ரவிக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். இந்த நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி ரொம்ப நாளாவது, இப்போதான் பேசுறதுக்கு ஏற்பாடாயிரு. அதனால ஆழ்வன் ரவி இப்படி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வேண்டுகோள். டெல்லி முதலாளி இந்த குடைச்சல் பண்ணுறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஆகவே அந்த குடைச்சலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம என்ன சொல்லணும்னா, நீ குடைச்சல் பண்ண நான் உனக்கு குடைச்சல் பண்ணுவோம். அப்புறம் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட வேண்டியதுதான். நீ எத்தனை கூட்டம் போட்டு பேசினாலும் சரி, சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் சரி, எனக்கு எந்த சூடு சுரணா மானம் வெட்கம் எதுவுமே கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு இருப்பார். ஆர்எஸ்எஸ் ரவியை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு பெருந்திரளாக பங்கேற்றிருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே, பொதுமக்களே, ஊடக நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக பெரிய பேச்சாளர்கள் நிறைவாக பேசுவாங்க, சின்ன பேச்சாளர்கள் முன்னாடி பேசுவாங்க. அந்த மரபு மாற்றப்பட்டு இன்றைக்கு பின்னால் பேசுகிறவங்களாம் முன்னால் பேசிட்டு போயிருக்காங்க. நிறைவு பேச்சாளருங்கிற அந்த தண்டனை யார் பெற போகிறான்னு எனக்கு தெரியல. அவங்க நிறைவாக நிறையா பேசுவாங்க. முன்பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் நாளி ஆகிட்டதுனால கொஞ்சம் போயிட்டாங்க. எதுக்கோ உட்காந்து நீங்கள் போக முடியாது, எல்லாம் நிர்வாகிகள். அதனால் நாங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் உட்காந்துதான் தீரணும். அதனால் சுருக்கமாக பேசி முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். முன்னாடி பேசிய தலைவர்கள், குறிப்பாக நம்முடைய ஆசிரியர், திராவிட கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் சட்ட புத்தகத்தையே கொண்டு வந்து ரொம்ப ஆதாரமாக கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்கிற முறையில் 159வது பிரிவு என்னெல்லாம் சொல்கிறது என்று விவரமாக படித்து, ஆங்கிலத்தில் படித்து அதை தமிழாக்கம் பண்ணி நமக்கு சொன்னார்கள். இது ரவிக்கு தெரியும், அவருங்க சொன்னது பூரா ரவிக்கு தெரியும், ஆளுநர் ரவிக்கு தெரியும். தூங்குகிறவர்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை கிளப்பவே முடியாது. எத்தனை மணி நேரம் மனக்கட்டாலும், எத்தனை பேர் மனக்கட்டாலும், எத்தனை மாதங்கள் ஆனாலும் கிளப்ப முடியாது. அதுபோன்று தான் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள். ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி இங்கே நிறைய சொன்னாங்க. அவசர சட்டத்துக்கு கையெழுத்து போட்டுறாரு. ஒரு மனுஷன் எத்தனை அவதாரம் எடுக்கிறது? புராண இதிகாசங்களில் அவதாரங்களை பற்றி சொல்வார்கள், அது நம்பக்கூடியது அல்ல. ஆனால் இங்கே இருக்கிற ரவி, ஆர்எஸ்எஸ் ரவி, பல அவதாரம் எடுக்கிறார். அவசர சட்டத்துக்கு எந்த கேள்வியும் இல்லை, எந்த விளக்கமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை, உடனடியாக கையெழுத்து போட்டுறாரு, அது முடிஞ்சது. அதே பிறகு நிரந்தரமாக சட்டமாக்கிறதுக்கு மசோதா நிறைவேற்ற அனுப்பப்பட்ட பிறகு 2 மாதம் எங்கே தூங்கினார்னு தெரியல. தூங்கிட்டு 2 மாதத்துக்கு பிறகு விளக்கம் கேட்கிறாரு. விளக்கம் கட்ட 24 மணி நேரத்தில் அரசு அதற்கு விளக்கம் அளிக்கிறது. 24 மணி நேரத்தில், நாள் கணக்கில் இல்லை, ஒரே நாளில் விளக்கம் முடித்து முடிச்சிடுறாங்க. அப்பையும் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் சட்டமைச்சர் ரகுபதி போய் நேரடியாக விளக்கம்லாம் சொல்கிறாரு, அதையும் கேட்டுக்கிட்டாரு, அப்பையும் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அதுக்கு பிறகு 2 மாதம் கழித்து இது நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு திருப்பி அனுப்புகிறாரு. இப்போ 3 அவதாரம் ஆச்சு. அங்கே நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது எல்லாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இங்கே நிறைய மேடையில் இருக்கிறாங்க. அங்கே ஒன்றிய அமைச்சர் என்ன சொன்னார் என்கிற செய்தியெல்லாம் இங்கே ஆசிரியர் சொன்னார். அதற்கும் பிறகும் கூட தன்னை திருத்தி கொண்டு அதில் கையெழுத்து போடலாம், அது போடலை. அதுக்கு பிறகு மாணவர்களை கூட்டி வைத்து ஒரு மாணவர்களை கேள்வி கேட்க செய்து, அவனா கேட்டது மாதிரி தெரியல, கேட்க செய்து அது கிடப்பில் போட்டாச்சுன்னா செல்லாது அப்படின்னு போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்லி, அதோடு ஸ்டெர்லைட்டு நம்ம வைக்க நீண்ட நேரம் அதை பற்றி நிறைய விளக்கம்லாம் இங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ விளக்கம் ரவிக்கு சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா சூதாட்ட மசோதாவுக்கு ஆசிரியர் சொன்னதை போல், வேல்முருகன் சொன்னதை போல், நடத்துகிறவனையே கூப்பிட்டு வச்சு ரகசியம் பேசினார். என்ன ரகசியம் பேசினார், யார் கை நீண்டது, யார் கை மடங்கியது என்பது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்டவர் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம், 13 பேர் செத்துருக்கிறாங்க, 13 பேருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது, 100 கணக்கான மண்டை கால் கையெல்லாம் உடைக்கப்பட்டது, ரத்தார் ஓடியது.
அப்படி மகத்தான ஒரு நடைபெற்ற அந்த போராட்டத்தை இந்த தியாகத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய முறையில் வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கி கொண்டு மக்களை தூண்டிவிட்டார்கள் என்று அவருக்குள்ள பழக்கத்தை இங்கே திருப்பி சொல்லுகிறார். அந்த மாதிரி பேசுகிறார். அப்படி பேசிய பிறகு இந்த மாணவர் கூட்டத்தில் பேசிய பிறகு கடுமையான கண்டன குரல். அதேமாதிரி தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆளுநருடைய அந்த மாணவர் கூட்டத்தில் நடத்திய உரையை கண்டித்து அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அதுக்கும் பிறகு கூட அவர் அதை தன்னை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அதற்கு பிறகு நமது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இன்று மாலை 4 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையில் ஆளுநரை கண்டித்து முதலமைச்சரே முன்மொழிந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது காலையில் நிறைவேறியது, மாலையில் கையெழுத்து போட்டார் என்கிற செய்தி வருகிறது. அந்த தீர்மானத்திற்கு பிறகு சட்டப்பேரவை ஏற்கனவே பேரறிவாளன் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநரை கண்டித்து விமர்சித்த பொழுதே ஒரு நேர்மையானவர் என்று சொன்னால் அன்றைக்கே அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர் என்று சொன்னால் அப்பொழுதே அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தினுடைய விமர்சனத்திற்கு ஆளாகிவிட்டோம், இந்த பொறுப்பில் நாம் இருப்பதற்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டோம் என்று ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அது ஒரு வாய்ப்பு. சட்டப்பேரவையில் அமைச்சரவை தயாரித்து கொடுத்த அறிக்கை, அதுக்கு பேர் ஆளுநர் உரைன்னு, இதை மாத்தணுங்கிறது என்னுடைய கருத்து. அரசின் கொள்கை குறிப்பு என்றது படிக்கணும். அதையும் ஆளுநர் படிக்கணும், முதலமைச்சர் படிக்கணும்ல? அதன் மீது நடைபெறுகிற விவாதத்திற்கு ஆளுநரை பதில் சொல்கிறாரு. ஆளுநருக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. எழுதி வச்சதை படிக்கிறது ஒரு வேலை, அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அது என்ன இருக்கோ அப்படியே படிக்கணும், அவ்வளவுதான். என்ன இருக்குதோ அப்படியே படிக்கலாம். கவர்னர் அயோக்கியம் அப்படின்னு அது இருக்குன்னு வச்சுங்க, அப்படி இருக்காது, அப்படி இருக்குன்னு வச்சுங்க. கவர்னர் ரவி அயோக்கியன் ஒரு படிக்கணும், அதான் ஒரு வேலை. அதற்கு பதிலாக அதை விட்டுட்டு வேற ஒருத்தன் அயோக்கியன் என்று சொல்வதற்கோ அல்லது வேற ஒரு பெயரை சேர்ப்பதற்கோ அல்லது அதில் இருக்கிற தந்தை பெரியார் பெயரையோ அண்ணன் அம்பேத்கரை விடுவதற்கோ இவருக்கு எந்த ரைட்டும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அப்படி அவர் படித்தார். படித்த உடனே நொடி பொழுதில், நொடி நிமிஷம் இல்லை, நாள் கணக்கில் இல்லை, மணிக்கணக்கில் இல்லை, நொடி பொழுதில் முதலமைச்சர் எழுந்திரிச்சு அவர் ஒரு அறிக்கையை படித்தார். இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. எந்திரிச்சு ஓடுறார் ஆளுநர். சபை முடிவதற்கு முன்னாக, தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னதாக ஓட்டம்னா ஓட்டம், சாதாரண ஓட்டம் இல்லை, அவ்வளோ வேகமாக ஓடுறாரு. ஓடி போய் என்ன பண்ணியிருக்கணும், நான் ராஜினாமா செய்கிறேன்னு ராஜினாமா பண்ணிட்டு மரியாதையாக டெல்லிக்கு போயிருக்கணும். ரெண்டாவது வாய்ப்பு அவருக்கு, ரெண்டாவது வாய்ப்பு. ஒரு பயங்கரமான அவமானத்திற்கு ஆளானதற்கு பின்னார் மறுபடியும் அந்த நாற்காலியை உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருப்பான்னா சூடு சொன்ன உள்ள மனுஷனா? நேர்மையான ஆள்னா ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும். அது ரெண்டாவது வாய்ப்பு. மூணாவது வாய்ப்பு மாணவர்கள்ட்ட பேசினது. அதை ஒற்றி தமிழகத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற மேடையில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இவரை கண்டித்து ஏராளமான போராட்டம் வரிசையாக நடத்தியிருக்கிறோம். யாரும் பாக்கில்லை. ரவிக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். இந்த நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி ரொம்ப நாளாவது, இப்போ தான் பேசுகிறதுக்கு ஏற்பாடாக இருக்குது. அதனால் ஆழ்வன் ரவி இப்படி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வேண்டுகோள். அப்போ தான் நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கூட்டம் போட்டு எல்லோரும் ஒன்றா கூட்டம் தனித்தனியாக போட்டுருக்கோம், தனித்தனியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு சேர சேர்ந்து அப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக பொதுக்கூட்டம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஏற்பாட்டை இப்போ ரவி பண்ணி கொடுத்துருக்காரு. யதார்த்தத்தில் என்னவென்று சொன்னால், நான் இன்னும் பெரிய பிரச்சனையே கிடையாது, நான் சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன். அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையில் நம்பிக்கை உடையவர், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை ஏற்றுக்கொண்டவர். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு விருப்பமான கொள்கைகளையே, கட்சிகளை, அமைப்புகளை ஏற்றுக்கொள்வது அவரவர்களுக்கு நம்ம நாட்டினுடைய ஜனநாயகம் அந்த வாய்ப்பை தருகிறது. அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற அவர் என்ன செய்யணும், இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடணும். ஆளுநர் பதவி இது ரொம்ப கௌரவமான பதவி, புகழ்மிக்க பதவி, மிக உயர்ந்த பதவி. அந்த பதவியில் இருப்பவர் அந்த பதவிக்கு மேலும் புகழ் சேர்க்கக்கூடிய வகையில் அவருடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் பேச்சுகளும் பேட்டிகளும் அமைய வேண்டும். அதற்கு மாறாக அந்த ஆளுநர், இந்த மேதுக ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பிற்கு
எவ்வளவு அதிகபட்சமாக கலங்கம் கற்பிக்க முடியுமோ அவ்வளவு அதிகபட்சமாக கலங்கம் கற்பித்து கொண்டு இருக்கிறார். அவர் நோக்கம் என்ன? தான் ஏற்றுக்கொண்ட ஆர்எஸ்எஸ் கொள்கையை இந்த ஆளுநர் பதவியை பயன்படுத்தி செய்யலாம் என்று அவர் விரும்புகிறார், செய்து கொண்டிருக்கிறார். அது தவறு. ஏற்றுக்கொண்ட பொறுப்பிற்கு ஏற்ப அந்த பொறுப்பிற்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும். ராஜினாமா பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசராக முன்னேறமாக பணியாற்றுவது யார் வேண்டான்னு சொல்கிறா? தமிழ்நாட்டிலே பணியாற்றலாம், உங்களுக்கு இடம் தர்றேன், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி செய்யாமல் ஆளுநராகவும் இருப்பார், ஆர்எஸ்எஸ் ஆக செயல்படுவார் என்று சொன்னால் அது ஏற்கக்கூடாது. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, ஒரு தனிப்பட்ட அரசாங்கத்தின் பிரச்சனை அல்ல, இது ஒரு பொது பிரச்சனை. ஜனநாயகத்திற்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு புறம்பாக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால தான் இதை நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இதை கண்டித்து நம்ம கூட்டங்கள் எல்லாம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அவருக்கு இந்த துணிச்சல் எப்படி வருது அப்படின்னா, எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரிசையாக இருக்காங்க, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து இந்த ரவி குறித்து, ஆளுநராக வீட்டிருக்கிற ரவி குறித்து ஒரு புகார் பட்டியலை தயாரித்து இவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார், மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு பட்டியலை தயாரித்து அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டு வைர டெல்லியில் இருக்காங்கல்ல குடியரசுத் தலைவர்கிட்ட மனு கொடுத்தாங்க. குறைந்தபட்சம் விசாரிக்க வேண்டாமா? நாம் நியமனம் பண்ண ஒரு நபர், இந்த மாநிலத்துக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு நபர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு யார் நியமனம் பண்ணாங்களோ அந்த முதலாளிகிட்ட சொன்னால் அந்த முதலாளி கேட்கணும்ல, ஏன்டா இப்படி தப்பு பண்ணுறேன்னு கேட்கணும்ல. ஒன்றும் தப்பு பண்ணலை, நீங்கள் தப்பாக சொல்லுங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லணும், இல்லை தப்பு பண்ணியிருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டும் செய்யலை. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? நீ முதலாளிகிட்ட போய் மனு கொடுத்தாலும் என் முதலாளி என்ன கேட்க மாட்டாங்க, என் முதலாளி எனக்கு இதுக்காக தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதான் ரவி சொல்கிறது, என் முதலாளி டெல்லி முதலாளி இங்கே குடைச்சல் பண்ணுறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஆகவே அந்த குடைச்சலை பண்ணிகிட்டு இருக்கேன்னு இவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நாம் என்ன சொல்லணும்னா, நீ குடைச்சல் பண்ண நான் உனக்கு குடைச்சல் பண்ணுவோம், உன்னால் எவ்வளோ அதிகபட்சமாக குடைச்சல் பண்ண முடியுமோ அதை காட்டிலும் எங்களாலும் அதிகபட்ச குடைச்சலை எங்களாலும் பண்ண முடியும். அப்புறம் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட வேண்டியதுதான். இன்றைக்கி தினமலர் பத்திரிக்கை பார்த்துருமே, நேத்தி தினமலர் பத்திரிக்கை எப்படி நடக்கும், யாருக்கு நடக்குது, யாருக்கு ஆதரவாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நேத்தி தலைப்பு செய்தி, ஆளுநர் இந்த கையெழுத்து போட்ட சம்மந்தமாக தலைப்பு செய்தி, ஒரு படம் போட்டிருக்கிறார், நம்ம கூட அந்த படம் போடுற யோசனையெல்லாம் வரல. இந்த மூக்கை அப்படியே பேனா மாதிரி நீட்டி போட்டு தலையில் ஒரு முக்காடை போட்டு தினமலர் பத்திரிக்கை, முரசொலியில் வந்தால் அது வேறு விஷயம், தீக்கதில் வந்தால் வேறு விஷயம், அல்லது ஜனசக்தி விடுதலையில் வந்தால் அது வேறு விஷயம், தினமலர் பத்திரிக்கை தலையில் முக்காடை போட்டு விட்டு மூக்கை நீட்டமாக பேனா மாதிரி போட்டு விட்டு ஒரு கை தலையில் இருக்குது, ஒரு கை வேறு என்னமோ பண்ணிகிட்ருக்கு, அந்த மாதிரி ஒரு கேவலமாக அசிங்கமான ஒரு படத்தை ரவி சம்மந்தமாக தினமலர் பத்திரிக்கை போட்டிருக்கு. அந்த பத்திரிகையும் போட்ட பிறகு விடுதலையில் போட்டால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்ல, முரசொலியில் போட்டால் எடுத்துக்க வேண்டியதில்ல, அல்லது தீக்கதரில் போட்டால் ஜனசீதரில் போட்டால் எடுத்துக்க வேண்டியதில்லை. தினம் மலர் பத்திரிக்கை, நேற்றைய பத்திரிக்கை, தலைப்பு செய்தியே அதுதான், அவர் படத்தை போட்டு போட்டிருக்காங்க. இதுக்கும் பிறகும் இருக்கணுமா? பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களை பற்றி சொல்கிற பொழுது, கனிமொழி, நம்ம தமிழச்சி பாண்டியன்லாம் எல்லாம் பேசுகிற பொழுது தன்மானம் மிக்கவர்கள் அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. தமிழர்கள் தானே பேசுவீங்க, அந்த மாதிரி தமிழ் மக்களை தன்மானம் மிக்கவர்கள் அப்படின்னு பேசுவாங்க. அவர் வந்து தமிழர் கிடையாது, அவர் வேறு இடம், வேறு இடத்துலேருந்து இங்கே வந்தவர். அதனால் நீங்கள் எத்தனை கூட்டம் போட்டு பேசினாலும் சரி, சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் சரி, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் சரி, கண்டன கூட்டம் போட்டாலும் சரி, எனக்கு எந்த சூடு சுரணம் மானம் வெட்கம் எதுவுமே கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு ஒரு இருப்பார், இருக்க தான் செய்வார். ஆக ஆசிரியர் சொன்னது மாதிரி, மக்கள் திரள் மூலமாக, தமிழக மக்களுடைய ஒன்றுபட்ட போராட்டத்தின் மூலமாக, ஒன்றுபட்ட எழுச்சியின் மூலமாக யார் நியமனம் செய்தார்களோ அவர்களே திரும்ப பெற்றுக்கொள்வதற்குரிய முறையில் மக்களை திரளை தயார் செய்வதற்கு ஆயத்தமாவோம். நன்றி, வணக்கம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.